உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி சொல்லணும்னு தெரில. ஏங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, நான் செக்யூரிட்டியாக இருக்கிறத தான் பிரச்சனையாங்க. நீங்கள் செக்யூரிட்டி தானே, இந்த பார்க்கோட செக்யூரிட்டி தானே? சார் நீங்கள் எவ்வளோ பெரிய மில்லியனர், என்ன சார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த வேர்வில? சார் நீங்கள் ஏசி ரூம்லேயே தானே சார் இருப்பீங்க? ஆமாம், எப்போ ஏசி? இல்லை ஆக்சுவலாக வந்து நான் ட்ரேட் கம்பெனி வச்சுருக்கேன், நான் ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணி அது வந்து வெளியே காட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த தம்பி நல்ல தம்பி, அது வெளியே வந்து சொல்லிட்டான். உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவ்வளோ நேரம் சிரிக்காத வாய்ப்பு சிரிக்குது. நான் போயிட்டு வரேன் சார். நான் டைம் ஆயிடுச்சு, நம்ம டைம் வேஸ்ட், நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, ஆ நீங்களும் வரீங்களா? யார் அது? இந்த பார்க்கில் லவ் பண்ணவங்களை உட்காரக்கூடாதுன்னு சொன்னான்ல. ஏ அடி அவனை சார், எப்படி தான் லவ் பண்ணிட்டு அலைகிறாங்களோ, அப்படியா இருக்கு பொண்ணுங்கெல்லாம். எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தா என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க? ஏங்க இந்த பார்க்கில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ரோஜா பூக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த சேர் மேலே தான் என் பக்கத்துலேயே பூத்துருக்குங்க. ரோஜா மாதிரி இருக்கீங்க, ஏன் முழிக்கிறீங்க எப்படி? ஆக்சுவலாக இன்னும் கெட்ட பார்த்துல எங்கள் செக்யூரிட்டிங்க. நான் அந்த பார்க்கில் ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸாக நான் தான் செக்யூரிட்டியாக இருக்கேங்க. ஒரு லவ்வர்ஸ் கூட உட்கார விடலையே, எல்லா லவ்வர்ஸையும் போட்டு அடி என்ன. எனக்கு லவ்னாலே பிடிக்காதுங்க, பொண்ணுனாலே வெறுத்துறேன் நான். ஆனால் சத்தியமாக சொல்லிட்டேன், உங்களை பார்த்து அடுத்த செகண்டே மறந்துட்டேன். இவ்வளோ எப்படிங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இந்த பார்க்கில் இருக்க எல்லா பூவுமே பொறாமல் போடுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க பூ மாதிரி. ஏன் அதான் சொல்கிறேன்லாங்க பா, என் வேலை ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. எனக்கு என்னென்னு தெரில, உங்களை பார்த்தோன்னா வந்து பேசணும் தெரியல. நான் வந்து என்னென்னு எப்படி ஏன் பிஹேவ் இப்படி இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. உங்களை செக்யூரிட்டி தானே? செக்யூரிட்டி தாங்க. அதுக்கு அது தவிர எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கீங்க. ஏங்க ஒரு செக்யூரிட்டி வந்து ஒரு அழகான பொண்ணு இருந்தால் செக்யூரிட்டி வந்து பேசக்கூடாதாங்க? என் பேர் பிரித்திவிங்க. இங்கே தான் ஒரு 2 வருஷமாக செக்யூரிட்டியாக இருக்கேன். என்ன பண்ணலாம்? அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒன்று வந்து அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி சொல்லணும்னு தெரில. ஏங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, நான் செக்யூரிட்டியாக இருக்கிறதா பிரச்சனையாங்க. நீங்கள் செக்யூரிட்டி தானே, இந்த பார்க்கோட செக்யூரிட்டி தானே? குமார் அங்காணி சார், நீங்க அந்த அம்பானியோட ரைவல் சார். நான் ஐயோ, நீங்க என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த பிசினஸ்ல எப்படி க்ரோ பண்ணணும், அந்த 1 ரூபில இருந்து 1 கரோர் ஆக்குற ட்ரேடிங் மேட்டர்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. சார் நீங்க எவ்வளவு பெரிய மில்லியனர், என்ன சார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த வேர்வில? சார் நீங்க ஏசி ரூம்லயே தானே சார் இருப்பீங்க? ஆமா, எப்போ ஏசி? என்னோட பிஏ வந்து அங்க BMW கார் ஒயிட் கலர் தெரியுவாங்க, அந்த அந்த தெரியும். அதுல என் பிஏ இருப்பான், அதுல ஒரு 5 லட்சம் கம்மி வாங்கிக்கோ சார். எனக்கு இருக்கு சார் காசு. இல்லை வா, இல்லை வீட்டில் போகிறவனுக்கு 5 லட்சம் தரீங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு வந்து உங்களை லவ் பண்ணுற பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுவீங்க உங்களுக்கு புரியுது, ஆனால் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் அங்கே 5 லட்சம் இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கொடுத்து வச்சு என்னப்பா செய்ய, இவ்வளோ ஹம்புளாக இருப்பீங்க நான் நினச்சி பார்ப்பேன் சார். இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், இந்த செக்யூரிட்டியாக சார் போட்டு? செக்யூரிட்டி அதான் மக்களோட மக்களாக இருக்கலான்னு ஒரு செக்யூரிட்டி கெட்டப்பெல்லாம் வந்து நான் எல்லாம் பண்ணலான்னு அப்படி பார்த்தேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கலாம். ஓகே 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 ஓகே. இந்தியன் பொண்ணு, அதுவும் தமிழ்நாட்டு பொண்ணு, அதுவும் இந்த ஒயிட்டா ஒல்லியா பிங்கா ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு மாதிரி தான் தேடிட்டு இருக்கேன் நான். அந்த மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது. சரிங்க சார், நான் பொண்ணா இருந்தா உங்களை கட்டி இருப்பேன்.
ஓகேங்க இல்லை ஆக்சுவலாக வந்து நான் ட்ரேட் கம்பெனி வச்சுருக்கேன், நான் ட்ரேடிங் பண்ணி ஏர்ன் பண்ணி அது வந்து வெளியே காட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த தம்பி நல்ல தம்பி, அது வெளியே வந்து சொல்லிட்டான். நான் தான் வந்து இந்த வல்லவன் படத்தில் வந்து பல்ல மாட்டிகிட்டு வந்து வந்து நயன்தாரா ப்ரப்போஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து சரி நான் யாருன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சரி நம்மளும் செக்யூரிட்டி மாதிரி கெட்ட போட்டு உங்கள்ட வந்து உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவ்வளோ நேரம் சிரிக்காத வாய்ப்பு சிரிக்குது. ஆக்சுவலாக செக்யூரிட்டியாக ஏன் வந்தேன்னா சும்மா தான் வந்தேன், நான் வந்து நார்மலாக சும்மா சுற்றலாம் செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு சுற்றலாம் வந்தேன். ஆனால் இவ்வளோ அழகாக உங்களை பார்த்த உடனே இனிமேல் உங்களுக்கு நான் செக்யூரிட்டியாக இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் இருக்கிற மொத்த காசுமே இருக்குங்க, எதுவுமே தேவையில்லைங்க. மொத்த காசுமே உங்களுக்கு என்ன சொல்ல, உங்கள் அழகை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேங்க. எந்த ஒரு பசங்களும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்தளவுக்கு நான் செக்யூரிட்டியாக உங்கள் இருக்கலாம், உங்கள் கூட லைஃப் லாங் இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். உங்கள் பேர் என்னங்க? சங்கீதா. அங்கே பாருங்கள் அழகாக உங்கள் பேரே க்யூட்டாக இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அழகாக இருக்கீங்க. நீங்கள் எது இப்போ பார்க்கு இங்கே எதுக்கு இங்கே போனீங்க? இப்போ சும்மா காற்று வாங்க வந்தீங்களா? நீங்கள் ஊன் சொல்லுங்கள், அங்கே இந்த பார்க்கே நான் வாங்கலான் இருக்கேங்க. இந்த பார்க் வேணுமா உங்களுக்கு? உங்களுக்காக நான் வந்து தாஜ்மஹாலுக்கே லீஸுக்கு வாங்குவேங்க நான். ஆனால் அது கலரை நீங்கள் வேறு சிரிச்சா சில்லற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு பார்க் வேணும்னா சொல்லுங்கள், பார்க் வாங்குறேன். லைட்டாக வேக்குதுன்னு நினைக்கிறேங்க. எப்போவுமே உங்கள் மண்டபில் ஹெலிகாப்டர் பறக்க விடவா? அந்த கேஜிஎஃப் ஹெலிகாப்டர் பறக்க விடுவாங்களா? அது மாதிரி உங்களுக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஆடி பிஎம்டபிள்யூ நிற்கிறேன்னு சொல்கிறேங்களா, என்னோட வீட்டு பின்னாடி ஹெலிகாப்டர் இருக்குது. எங்கேயாவது டூர் போகலாம் சொல்லுங்கள், நம்ம ஃபேமிலியாக ஹெலிகாப்டரில் போகலாம். டில்லுன்னு இருக்குங்க, ஏதோ அந்த வெயிலில் ஏசி பக்கத்தில் உட்காந்த மாதிரி இருக்கு. எப்படிங்க இவ்வளோ நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா? கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பீங்க கரெக்டாக. ஆ ஆனால் நிறைய ப்ரப்போசல் வந்துருக்கோம். ஓகே உண்மை தானே? ப்ரப்போசல் வந்துச்சா இல்லையா? கன்ஃபார்மாங்க. இப்போ கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணை பார்த்துட்டு நானே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். சிரிக்கும்போது இந்த கண்ணத்தில் குழி விழுது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் விழுந்துட்டேன் நான். நம்பர் எதோ தெரியுங்களா? நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து இன்னும் போர் அடிக்கும் அப்பப்போ. ஆக்சுவலாக அம்பானி வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டார், நான் எப்போவுமே அவர்கிட்ட கூட தான் ஜாலியாக சுற்றிகிட்டு இருப்பேன். அவர் எங்கேயாவது விட்டு போனோன்னா இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணோன்னா அந்த இந்த மாதிரி வந்துடும். நான் இந்த மாதிரி நான் தனியாக இருக்க நேரத்தில் உங்கள் கூட டைம் பாஸ் கம்பெனி பண்ணி இது பண்ணிக்கலாமா? சும்மாங்க. ஆ நீங்கள் இதை உங்கள் சிரிப்பே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசக்கூடாது. இந்த மாதிரி சிரிச்சிட்டே நான் அவங்க ரசிச்சிட்டே இருக்கேன் நான். சிரிங்க லைட்டாக. இந்த இப்போது இந்த இதை வந்து இந்த சிரிப்பு வந்து நான் பார்த்துட்டே இருக்கேங்க. ஓகேங்க கொஞ்ச நேரம். ஆ ஒன்றும் இல்லை, நீங்கள் டைப் மட்டும் பண்ணுங்கள். லைட்டாக டைப் பண்ணுறீங்களா? என்ன சொல்லணே தெரியலையா? உங்கள் பார்வையே பேசுதுங்க. ஏதாவது பேசுங்க. ஓகேங்க, இது நான் கால் பண்ணுறேங்க. இது வந்து சரிங்க. ஏங்க இப்போ ஓகேங்க, ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி நான் செக்யூரிட்டியாக இருக்கும்போது ஏங்க நீங்கள் வந்து ஒரு ரியாக்ஷனே தரல? நீங்கள் ஏன் என்னை வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்க? ஆ எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க சார்? அந்த ஆடிக்கார மட்டும் ஓட்டம்லாம் ஓட்டலாமா சார்? நான் ஓட்டுறேன் சார். உங்களுக்கான எதை வேணா ஓட்டுவேன். உங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் நான் போட்டேன். ஹெலிகாப்டர்ல ஒன்னா போயிடலாம். ஓகே ஹெலிகாப்டர்ல போறோம். ஏன் ஆமா எங்க கடைசியாக கேட்கலாம், போகலாமா எப்படி? போகலாங்க சார், அவங்க விடமாட்டாரு. உள்ளேயே பார்க்க விட மாட்டேங்கண்ணா. சரி ஓகேங்க, நான் பாய். நான் எனக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணுறதை விட இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ இதே வளர்க்குறக்கு நீங்கள் தான். யா 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 ஓகேங்க, நான் போயிட்டு வரேன். டைம் தேங்க்ஸ் ஃபார் டைம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் எனக்கு நம்ம சும்மா இருக்க காலத்தில் கம்பெனி கொடுத்தீங்க, அழகாக இருக்கீங்க. ஊமெல்லாம் இல்லை, நீ ஊம் நல்லா பேசுவாங்க. பேசுகிறாங்களா பாடுறாங்கன்னே தெரியாது, கண்ணாலே பேசுகிறாங்க.
ஆனால் நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி என்ன பேசவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை. அப்படிங்களா? ஆமாம், இப்போ மட்டும் ஓகேங்க, நான் போயிட்டு வரேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம டைம் வேஸ்ட், நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, ஆ நீங்களும் வரீங்களா? எனக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது, இங்கே வரேன். ஆக்சுவலாக திடீர்னு யாராச்சும் இப்போ செக்யூரிட்டி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து பக்கலேருந்து பேசினா என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்ட்டு முறைக்காதீங்க. வந்ததுலேருந்து முறைச்சிட்டே தான் இருக்கீங்க தெரியுமா? அதை நான் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லை, அங்கே கேமரா தெரியுதாங்க இந்த கீழே. அதான் ஆக்சுவலாக வந்து அதான் சொல்கிறேன், திடீர்னு இப்படி யாராச்சும் இருந்தால் ஒன்றும் தப்பா இல்லை. உண்மையில் நம்ம கார் இருக்குது, போகமா முடியும், சும்மா சொன்னாங்க. உள்ள நெல்லை 360 யூடியூப் சேனலுங்க. நெல்லை கேமரா பார்த்து நெல்லை 360 சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றீங்களா சொல்றீங்களா? நெல்லை 360 சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்றீங்களா சொல்லுங்க. நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ போடலாம்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. போட்டதுக்கு அப்புறம் டெலிட் கிளிக் பண்ண சொல்லக்கூடாது. ஓகே, ரைட்டு. நெல்லை ஒரு டாடா மட்டும் கட்டிடுங்க. கொஞ்சம் நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் இன்னொரு சத்தமா நினைச்சேன்.